ஏசாய 44 அதிகாரம் 21 வசனம். ஏசாய 44:21, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தில் ஆண்டர் மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினபடினால் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என் தாசனாக இருக்கிறபடினால் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறாராம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். அவர் உங்களை மறப்பதில்லை, ஏனென்றால் நீங்கள் அவருடையவர். நீங்கள் செய்த ஜபங்களை அவர் மறப்பதில்லை, நீங்கள் செய்த தான தர்மங்களை அவர் மறப்பதில்லை, நீங்கள் அவருக்காக கொடுத்ததை அவர் மறப்பதில்லை, நீங்கள் அவருக்காக பட்ட பிரயாசத்தை அவர் மறப்பதில்லை, நீங்கள் அவருக்காக செய்கிற ஊழியங்களை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், அவர் உங்களை மறப்பதில்லை. ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருபோது எங்களை மறப்பதில்லை சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய ஜபங்களை மறப்பதில்லை, எங்களுடைய பிரயாசங்களை மறப்பதில்லை, எல்லாவற்றையும் நினைவில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேகர் அவங்கள மறந்து போயிருக்கலாம், உற்ற நண்பர்கள் மறந்து போயிருக்கலாம், அன்றைய சொந்த குடும்பத்தார் மறந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தரோ மறவாதவர். இன்றைக்கு அவங்களை பார்த்து நீர் உற்சாகப்படுத்துகிறக்காக நன்றி. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறக்காக நன்றி. இவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. யாரெல்லாம் சோகத்தோடு காயத்தோடு கடந்து வர்றாங்களோ அவங்க இருதயங்களை பலப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. ராஜா அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஆமென்.